22வது வசனத்தை வாசிங்க. பின்பவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவரிடத்திலே அந்த ஊர்ல இருக்கிறவங்க கொண்டு வருகிறார்கள். அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவன் எப்படி இவ்வளவு நாள் வரா அப்படின்னா, எப்படிப்பா நீ நடக்கிறன்னு கேட்டா, என் ஊர் ஜனங்கள் நடத்துறாங்க, என் சொந்தங்கள் நடத்துறாங்க, அவர்கள் கொண்டு வருகிறார்கள். வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். கையில பைபிள் வச்சிருப்பீங்க நான் நம்புறேன். பைபிள் எடுத்து நான் சொல்ற வசனங்களை கவனிக்கணும். அவர்கள் கொண்டு வரான். எப்படிப்பா வாழ்க்கை போகுது? ஏதோ இவங்க தயவுல ஓடுது, ஏதோ அவங்க தயவுல ஓடுது. அவர்கள் கொண்டு வருகிறார்கள். இவன் வாழ்க்கையில் என்ன வேணும்? என் வாழ்க்கையில் அற்புதம் வேணும். ஊராரால் நடத்தப்படுகிறான், அல்லது ஒரு கூட்ட ஜனத்தால் நடத்தப்படுகிறான், அவர்களால் கொண்டு வரப்படுகிறான். அடுத்த வசனத்தை பாருங்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் இந்த ரெண்டு வசனங்கள்ல இருந்து ரெண்டு வார்த்தைகள் எடுக்கிறேன். 22வது வசனத்துல அவர்கள் கொண்டு வந்தார்கள், 23வது வசனத்துல அவர் கொண்டு போனார். நான் இதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், எப்பொழுது அவரால் அவன் நடத்தப்பட்டானோ அப்பொழுது அவன் கண்கள் திறக்கப்பட்டது, அவன் அற்புதத்தை கண்டான். நாம் பிறரால் நடத்தப்படுகிற அனுபவத்தை விட்டு அவரால் நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். யாராவது என்ன கைப்பிடிச்சு விடமாட்டாங்களா? யாராவது என்ன தூக்கி விடமாட்டாங்களா? யாராவது எனக்கு ஒத்தாசை செய்ய மாட்டாங்களா? யாராவது என்ன கொண்டு போக மாட்டாங்களா? நாம் பிறரால் நடத்தப்படும் போது ஏதோ நம்முடைய வாழ்க்கை ஓடலாம், ஆனால் அவரால் நடத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கை அற்புதம், அற்புதம். அவர் கைப்பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். அவர் எப்படி நடத்துவார்? ஏசாயா 42வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தி, தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். அவர்களால் நடத்தப்படும் வரைக்கும் இவன் கண்ணு திறக்கப்படல, ஏதோ வாழ்க்கை ஓடுது. ஆனால் அவரால் நடத்தப்படும் போது அவர் சொல்லுகிறார், இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இருள்ல எதுவுமே தெரியாதுங்க, நமக்கு எதுவுமே தெரியாது. கண்ணு கையற்ற தூரத்துல நன்மை இருந்தாலும் இருளில் தெரியாது. அற்புதம் அவரால் நடத்தப்படும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்துங்கப்பான்னு ஜெபிக்கிறதை விட, ஆண்டவரே என்ன நடத்துங்கப்பான்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த நடத்துதல் அற்புதத்துக்கு நேராக தான் போகும். அற்புதத்துக்கு நேராக தான் போகும். என்ன நடத்துங்க ஆண்டவரே, என்ன நடத்துங்க ஆண்டவரே. யார் யார் என்ன வேற யாரும் நடத்தக்கூடாது, என்ன நீங்க தான் நடத்தணும், என்ன நீங்க தான் நடத்தணும், என்ன நீங்க தான் நடத்தணும். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, கேட்டா சொல்ல சில சொல்லுவாங்க, ஏதோ அவங்க தயவுல ஓடுது, ஏதோ இவங்க தயவுல ஓடுது. அப்படி ஓடுறதுக்குள்ள தேவன் அழைத்தது. அற்புதம் என்பது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போவதல்ல, எனக்கான நன்மைகளை என் கண்ணு பார்க்கணும், அதற்கு நேரம் என் கால் போகணும். அதான் இருளை வெளிச்சமாக்குவார், கோணலை செவ்வையாக்குவார். கோணலான பாதையில் கிலோமீட்டர் கொஞ்சமாக இருந்தாலும் சரி, கரடுமுரடான பாதையில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதினதின் காலத்தில் தன் காலத்தில் தன் கனியை தந்து, அந்தந்த காலத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள், அந்தந்த காலத்திலே கிடைக்க வேண்டிய காரியங்கள், நடக்க வேண்டியது நடக்கணும், கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். அதுக்கு என்ன தேவை? கோணலானது நேராகணும், செவ்வையாகணும். இல்லை என்றால்
பக்கத்தில் இருக்கிறது போல தான் இருக்கும், டிலே ஆயிட்டே இருக்கும். இந்த இருளின் அனுபவம் தெரியாமல் போகும், கோணலான அனுபவம் தாமதமாயிட்டே இருக்கும். இந்த ரெண்டு மாறும். யாரால் நடத்தப்படும் போது தெரியுமா? அவர்களால் அல்ல, அவரால்.